அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, 10ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 16 தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்க, மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடு. 1. ஜிப்ரலின்களின் முக்கிய விளைவு. விடை: குட்டை தாவரங்களை நீச்சியடை செய்வது. 2. நுனி ஆதிக்கத்தின் மீது நேர்விளைவை உருவாக்கும் ஹார்மோன் ஆக்சின். பின்வருவனவற்றில் எந்த ஹார்மோன் இயற்கையாக தாவரங்களில் காணப்படவில்லை? 2.4D, அதாவது 2.4D. அடுத்து அவினா முளைக்குருத்தூரை ஆய்வு. அவினா முளைக்குருத்தூரை ஆய்வு டேஸ் என்பவரால் மேற்கொள்ளப்பட்டது. விடை FW Wendt. 5. LHI சுரப்புவது பிட்யூட்டரி முன்கதுப்பு. அடுத்து கீழுள்ளவற்றுள் நாளமுள்ள சிறப்பியை அடையாளம் காணவும். விடை உமிழ்நீர் சுரப்பி. அடுத்து கீழுள்ளவற்றுள் எது நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுகிறது? கணையம். கீழ்கண்டவற்றுள் தலைமை சுரப்பி என கருதப்படுவது எதுனா பிட்யூட்டரி சுரப்பி. அடுத்து கோடிட்ட இடங்களில் நிரப்பு. செல் நீச்சி அடைதல், நுனியாதிக்கம் ஆகியவற்றை உருவாக்குவதும் உதிர்தலை தடை செய்வதும் டேஸ் ஹார்மோன் ஆகும். விடை ஆக்சி. தாவர உறுப்புகளின் உதிர்தல் மற்றும் கனி பழுப்பதை துரிதப்படுத்தும் வாயு நிலை ஹார்மோன் எத்திலீன் ஆகும். இலைத்துளையை மூடச் செய்யும் ஹார்மோன் அப்சிசிக் அமிலம். ஜிப்ரலின்கள் டேஸ் தாவரங்களில் தண்டு நீச்சி அடைவதை தூண்டுகின்றன. நெருங்கிய நிலையடுக்கம் கொண்ட தாவரங்களில். அடுத்து பாருங்க, நுனி ஆதிக்கத்தின் மீது எதிர்மறை விளைவு கொண்ட ஹார்மோன் டேஸ் ஆகும். விடை சைட்டோகைனின். 6. உடலின் கால்சியத்தின் வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துவது பாராதார்மோன். 7. லாங்கர்ஹான் திட்டுகளில் உள்ள பீட்டா செல்கள் இன்சுலினை சுரக்கிறது. 8. தைராய்டு சுரப்பியின் வளர்ச்சி மற்றும் பணிகளை தைராய்டை தூண்டும் ஹார்மோன் கட்டுப்படுத்துகிறது. அடுத்து குழந்தைகளில் தைராய்டு ஹார்மோன்களின் குறைவான சுரப்பின் காரணமாக கிரிட்டினிசம் உண்டாகிறது. பொறுத்துக்க, 1, 2, 3 பொறுத்தலாமா? ஆக்சின். விடை முளைக்குருத்தூரை நுனியாதிக்கம். எத்திரி கனிகள் பழுத்தல். அப்சிசிக் அமிலம் பசுங்கனிகம் உதிர்தல். சைட்டோகைனி தேங்காயின் இளநீர் செல் பகுப்பு. ஜிப்ரலின்கள் ஜிப்ரெல்லா பியூஜிகுராய் கண்ணுவிடை பகுதி நீச்சி. சரியா? அடுத்து ஹார்மோன்கள், இங்கிட்டு ஹார்மோன்கள் கொடுத்துருக்காங்க. இதோட குறைபாடுகளை நம்ம பொருத்தி எழுதணும். தைராக்சின் குறைபாடு. தைராக்சின் ஹார்மோனால் என்ன குறைபாடு ஏற்படும்னா எளிய காய்டர். இன்சுலின் டயாபட்டிஸ் மெல்லிடஸ். பாராதார்மோன் டெட்டனி. வளர்ச்சி ஹார்மோன் அக்ரோமெகலி. ADH டயாபட்டிஸ் இன்சிபிடஸ் ஓகேவா? அடுத்து சரியா அல்லது தவறா என எழுதவும். தவறாயின் சரியான கூற்றினை எழுதவும். செல் பகுப்பை தூண்டி கனிம ஊட்ட இடப்பெயர்ச்சியை ஊக்குவிக்கும் தாவர ஹார்மோன் சைட்டோகைனின் ஆகும். விடை சரி. 2. ஜிப்ரலின்கள் தக்காளியில் கரூரா கனிகளை உருவாக்குகின்றன. விடை சரி. 3. எத்திலின் இலைகள் மலர்கள் மற்றும் கனிகள் மூப்படைவதை தடை செய்கின்றது. விடை தவறு. சரியான கூற்று எத்திலின் இலைகள் மலர்கள் மற்றும் கனிகள் மூப்படைவதை ஊக்குவிக்கிறது. அடுத்து எக்ஸாப்தால்மிக் காய்டர் தைராக்சின் மிகை சுரப்பின் காரணமாக ஏற்படுகிறது. விடை சரி. பிட்யூட்ரி சுரப்பி 4 கதுப்புகளாக பிரிந்துள்ளது. விடை தவறு. சரியான கூற்று பிட்யூட்ரி சுரப்பி 2 கதுப்புகளாக பிரிந்துள்ளது. அடுத்து கார்பஸ் லூட்டியம் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை சுரக்கிறது. விடை தவறு. கார்பஸ் லூட்டியம் புரோஜெஸ்ட்ரான் ஹார்மோனை சுரக்கிறது தான் விடை சரி. அடுத்து கூற்று மற்றும் காரண வகை கேள்விகள். பின்வரும் ஒவ்வொரு வினாக்களிலும் ஒரு கூற்றும் அதன் கீழே அதற்கான காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன. கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 வாக்கியங்களில் ஒன்றை சரியான பதிலாக குறிக்கும்னு இருக்குது. இதில் கூற்று பாருங்கள். சந்தைப்படுத்தப்படும் காய்கறிகளில் சைட்டோகைனினை தெளிப்பது அவை பல நாட்கள் கெடாமல் இருக்க செய்யும். காரணம், சைட்டோகைனின்கள் கனிம ஊட்ட இடப்பெயர்ச்சியினால் இலைகள் மற்றும் ஏனைய உறுப்புகள் முதுமையடைவதை தாமதப்படுத்துகின்றன. விடை வந்து ஆவிடை. அதாவது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். அடுத்து பாருங்கள், பிட்யூட்டரி சுரப்பி தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படுகிறது. காரணம், இது பிற நாளமில்லா சுரப்பிகளை கட்டுப்படுத்துகிறது. விடை ஆவிடைதான். அதாவது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். அடுத்து பாருங்க,
கூற்று. டயாபட்டிஸ் மெலிட்டஸ் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கிறது. காரணம், இன்சுலின் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது. விடை வந்து ஆவிடை. ஆவிடை என்னது? கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி, ஆனால் காரணம் கூட்டிற்கான சரியான விளக்கம் அல்ல. சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓரிரு வார்த்தைகளில் விடையல் இருக்குது, அடுத்து மிக குறுகிய விடையல் இருக்குது, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குறுகிய விடையலி இருக்குது. சரியா? குறுகிய விடையலி இதெல்லாம் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.